வெல்கம் டு ஐயனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான மஷ்ரூம் ஸ்நாக்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். வாங்க, அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 பவுல் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கிரன்ச்சியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். தக்காளி, வெங்காயத்தில் பாதி அளவுக்கு தக்காளி போட்டிங்கன்னா போதும், நிறைய தக்காளி போடாதீங்க. போட்டுட்டு ஒரு மூடியால் மூடிடுங்க. இந்தளவு தக்காளி வெந்தால் போதும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினோன்னு 1/2 குடமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 குடமிளகாய், 2 பவுல் மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் பாதியை சேர்த்துக்கோங்க, பாதியை லைட் கடைசியாக கிரன்ச்சியாக சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடிடுங்க. அப்போ தான் அதில் வந்து தண்ணி விடும், நம்ம திரும்ப வளர்க்கணும்னு தண்ணி ட்ரை ஆகிடும். பாருங்கள், இந்த அளவு நல்லா ட்ரையாக வெந்துருச்சுன்னா போதும், தண்ணியே இல்லாத அளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிச்சம் வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் அதில் கலந்துக்கலாம். இது ஆறட்டும், நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், 1 பவுல் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இதெல்லாத்தையும் முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா எண்ணெயை கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கட்டியான பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இந்த அளவு பிசைஞ்சிட்டு இதில் 2 சொட்டு எண்ணெய் தடவி 10-15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா சாஃப்டாகிடும், உங்களுக்கு அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்ச கிரேவியும் ஆறிடும். இப்போ நம்ம ஊற வச்சு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு மாவு.
வாங்க இப்போ எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். இதை அப்படியே நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக மாவு அப்ளை பண்ணிக்கிட்டு இதெல்லாம் தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி இதை 9 மடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு 9 லேயர் வரும். இது மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 9 லேயர் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் லைட்டாக மாவு அப்ளை பண்ணி நல்லா நைஸாக தேய்ச்சிக்கலாம். நான் நல்லா டைட்டாக பிசைஞ்சிருக்கேன், நீங்களும் நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது. பாருங்கள் இந்தளவு நல்லா நைஸாக தேய்ச்சிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு வறுத்தவுன்னா உங்களுக்கு லேயர் லேயராக கரெக்டாக வரும். நல்லா ஃபில்லிங்ஸ் கொஞ்சம் தாராளமாகவே வச்சுக்கோங்க. இதில் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணுங்கள். தண்ணி அப்ளை பண்ணி இதை நல்லா எடுத்து இப்படி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு திருப்பி வச்சுருங்க. இதே மாதிரி மிச்சம் உள்ள 3 பேக்கெட்ஸையும் நம்ம பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். நான் சுத்தமான கடலை எண்ணெய் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் லைட்டாக காஞ்சவனையே போட்டுருங்க. ஏன்னா நம்ம நல்லா திக்காக வச்சுருக்கோம். ரொம்ப எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு முறுகிடும். வச்சு நல்லா சிம்மில் வச்சு மிதமாக வேக விடுங்க. பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் திருப்பி போட்டு நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க. பாருங்கள் நல்லா சிலுசிலுப்பு ஃபுல்லாக நின்றுடுச்சு. பாருங்கள் இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே மெதுவாக எடுத்துடலாம். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கடையில் வாங்குகிற பப்ஸ்லாம் தோற்று போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.